ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பஃபர் ஓவர்ஃப்ளோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பக்கெட் இருக்குன்னு அசியூம் பண்ணிங்க. இதில் வந்து நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கீங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 500 ml தான் வந்து கெப்பாசிட்டி, இந்த வாட்டரோட இந்த பக்கெட்டோட கெப்பாசிட்டி. ஸோ இதில் வந்து நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க, ஃபுல்லாக வந்து 500 ml வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க வாட்டர். இதுக்கு மேலே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா என்ன, கண்டிப்பாக வந்து வெளியே வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். இங்கே வந்து லீக் ஆகி இங்கே வந்து நம்ம தர இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே நம்மளோட கிரவுண்ட் வந்து இருக்குது, கண்டிப்பாக லீக் ஆகி வந்து இந்த கிரவுண்டில் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் தண்ணி. ஸோ வந்து இந்த மாட்டம் வந்து இப்போது தண்ணி வந்து இப்போ ஓவர் ஃப்ளோ ஆகலை. இதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம பஃபர் ஓவர் ஃப்ளோ கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம இங்கே தண்ணி ஊற்றுறோம்ல, இதை வந்து நம்ம இன்புட்டும் கொடுக்கலாம். இன்புட் நம்ம வந்து அசிங்க பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற டேட்டா தான் வந்து இந்த தண்ணின்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து இன்புட்டு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா இந்த பஃபர் கெப்பாசிட்டி, அதாவது நம்ம 500 bytes வச்சுக்கலாம். நம்ம 500 bytes தான் வந்து இது இன்புட் வந்து வாங்குவோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து க்ரீன் கலர் இருக்கிறது வந்து நம்ம மெமரின்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து இங்கே இன்புட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம டேட்டா வந்து 500 ml தாண்டி போயிடுச்சு. 500 ml தாண்டி போய் நம்ம டேட்டா வந்து எக்கியில் வந்து கிரவுண்டில் போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரி இருக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மெமரியில் வந்து நம்ம மெமரியில் மற்ற டேட்டாலாம் இருக்கும்ல, அதோட வந்து இது வந்து ஓவர் ரைட் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் தான் பஃபர் ஓவர் ஃப்ளோவும். நான் வந்து இன்னொரு இதில் வந்து தெளிவாக சொல்கிறேன் எப்படின்ட்டு. நான் சும்மா பக்கெட் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்து இன்னொரு ஸ்டாக் ஃப்ரேம் வந்து ட்ரா பண்ணி அதில் வந்து டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த மாட்டம் வந்து கீழே லீக் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து இது வந்து கிரவுண்டில் போடுது. ஸோ கிரவுண்டில் வந்து மெமரி இருக்குன்னு வச்சுங்க. இங்கே வந்து மற்ற டேட்டாலாம் இருக்கும். ஸோ வந்து இது வந்து மற்ற டேட்டாவோட வந்து ஓவர் ஆகிட் ஆகிடுச்சு. ஸோ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஓவர் ஃப்ளோ நடந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா, நான் வந்து இப்போ ஸ்டாக் ஃப்ரேமோட வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இதான் வந்து நம்மளோட ஸ்டாக் ஃப்ரேம் வந்து அசியம் பண்ணிக்கங்க. ஸ்டாக் வந்து ஹையர் மெமரி அட்ரஸ் வந்து லோவர் மெமரி அட்ரஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாக் பாயிண்ட் இருக்குது, அதாவது ஸ்டாக்கோட டாப்பை வந்து ஸ்டாக் பாயிண்ட் வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏஎஸ்பி வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட் இருக்கு. நம்ம வந்து இன்புட் கொடுப்போம்ல, ஒரு வந்து ப்ரோக்ராம் வந்து இன்புட் கொடுப்போம். அந்த இன்புட்லாம் இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும், பஃபர்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இபிபி இருக்குது. இபிபியில் வந்து நம்மளோட லோக்கல் வேரியபிள்ஸ்லாம் இங்கே தான் வந்து இருக்கும். அடுத்து ஏஇபியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறதோட இன்ஸ்ட்ரக்ஷனோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம இன்புட் கொடுக்குற மாட்டம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த பஃபர் வந்து 500 தான் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். இந்த பஃபர் ஸ்பேஸ் வந்து 500 தான் அலோகேட் பண்ணியிருக்கோம். தென் இந்த இடத்துல லோக்கல் வேரியபிள்ஸ் இருக்குது, இந்த ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்புட் கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்குற இன்புட்லாம் இங்கே தான் வந்து சேவ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம வந்து 500 வந்து இதில் போட முடியாது, நான் சும்மா வந்து ஏஆ போட்டு காமிக்கிறேன். நம்ம வந்து இப்போ இன்புட் கொடுக்குறோம். ஸோ இந்த மாட்டம் வந்து பஃபருக்குள்ளே வந்து இன்புட் கொடுக்குற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து பஃபர் இருக்கிற இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த பஃபருக்குள்ளே வந்து கரெக்டாக ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து 500 வச்சுக்கேன், என்னால் 500 கொடுக்க முடியல. ஸோ வந்து 500 வந்து ரீச் பண்ணியாச்சுன்னு நீங்கள் வந்து அசிங் பண்ணிங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 10 கொடுத்தோன்னா என்னாகும், அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ மற்ற மெமரி இருக்குல்ல, மெமரியில் வந்து மற்ற டேட்டெல்லாம் இருக்கும். இப்போ வந்து லோக்கல் வேரியபிள்ஸ் இருக்குது, லோக்கல் வேரியபிள்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம கொடுத்த இன்புட் வந்து அப்படியே ரைட் ஆக ஆரம்பிக்குது. தென் வந்து அடுத்து வந்து ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்குது, ரிட்டர்ன் அட்ரஸ் மாதிரியே நம்ம கொடுத்த டேட்டா வந்து ஓவர் ரைட் ஆக ஆரம்பிக்குது.
ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணணும்னு வச்சுங்க. ஸோ ஐநூறு கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 550 வந்து நம்ம கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளோட இன்புட் வந்து நம்ம பஃபர் ஸ்பேஸை தாண்டி லோக்கல் வேரியபிள்ஸுக்கு அப்புறம் ரிட்டர்ன் அட்ரஸையும் வந்து ஓவர்ரைட் பண்ணியிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மட்டும் இந்த ஏபியில் தான் வந்து நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த ரிட்டர்ன் அட்ரஸை வந்து நம்ம ஏஐ வச்சு ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், 0x. ஸோ இதான் வந்து நம்ம இந்த ஏபியில் வந்து இந்த 0x414141 தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 41னா வந்து ஆஸ்கியில் வந்து ஏ வந்து நம்ம வந்து 41 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்து ஒரு கரெக்டான அட்ரஸ் இல்லை. ஸோ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராம் வந்து கிராஷ் ஆகிரும். நமக்கு வந்து செக்மெண்டேஷன் ஃபால்ட் ஆகிறதுக்கு வந்து இதுதான் காரணம். நம்ம கொடுக்குற டேட்டா வந்து அந்த பஃபர் ஸ்பேஸை தாண்டி மற்ற லோக்கல் மெமரியில் இருக்க மற்ற லோக்கல் வேரியபிள்ஸ் அப்புறம் ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணுறனால தான் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஓவர்ஃப்ளோ வந்து நடக்குது. ஸோ இந்த இடத்துல நான் சொன்னேன், இது வந்து இந்த ஏஐபியில் வந்து நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறதோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ வந்து இந்த ரிட்டர்ன் அட்ரஸை கூட நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம இன்புட் கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு அட்ரஸை கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா, இது வரைக்கும் வந்து இந்த வேரியபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் ஆகும் அப்படிங்கிறது ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஓவர்ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம எந்த அட்ரஸை கொடுத்துருக்கோமோ அந்த அட்ரஸ்க்கு வந்து இது போயிடும், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இது போயிடும், அந்த ஃபங்க்ஷன் வந்து இது ரன் ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நம்ம வேறு ஃபங்க்ஷன் அட்ரஸையும் இந்த இடத்துல நம்ம ஓவர்ரைட் பண்ணி நம்ம அந்த ஃபங்க்ஷனே வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நான் நீங்கள் என்னோடய ப்யூனபிள்.கேஆர் சேலஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், அதில் வந்து நான் அந்த இது பண்ணியிருப்பேன், இந்த ரிட்டர்ன் அட்ரஸை வந்து மாடிஃபை பண்ணி வேறு ஃபங்க்ஷனை வந்து நம்ம போயிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம அங்கே ஒரு வேரியபிளாக இருக்கும், கீழே ஒரு வேரியபிள் இருந்திருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம அதையும் வந்து மாடிஃபை பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் கம்பேர் ஃபங்க்ஷன் வந்து இந்த மட்டும் பியூன் சேலஞ்சில் வந்து ஒரு ஸ்டிங் கம்பேர் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த லோக்கல் வேரியபிள் வந்து நம்ம மாடிஃபை பண்ணியிருப்போம், மாடிஃபை பண்ணி நம்ம வந்து ஃப்ளாக் வந்து எடுத்துருக்கோம். ஸோ வந்து இதுதான் வந்து நடக்கிறது இந்த பஃபர் ஓவர்ஃப்ளோவில் வந்து. ஸோ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் அடுத்து வந்து நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து இப்போ நான் இப்போ தியரியாக சொன்னது அப்படியே வந்து ப்ராக்டிக்கலாக ப்ரோக்ராமில் என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிள் சி ப்ரோக்ராம் வந்து நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, சின்ன ப்ரோக்ராம் தான். இது வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து நேமை வந்து இன்புட் வாங்கும், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட் வாங்கும், அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அப்படியே ப்ரிண்ட் பண்ணும். இதான் அதோட வேலை. ஸோ சைஸ் வந்து நான் 8 வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட ஒரு நேம் கேட்குது, நான் சும்மா ஜோ பிரவீன் டைப் பண்ணுறேன். ஜோ பிரவீன் வந்து ப்ரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நியூ லைன் வந்து ஆயிடும், நம்ம கம்பைல் பண்ணி அங்கேயும் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். என்டர் நேம் கொடுத்தது, நான் வந்து ஜோ பிரவீன் கொடுக்குறேன். ஸோ வந்து நேம் வந்து ப்ரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 18 பேஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ 18 மேலே கொடுத்தா என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாட்டோம் அந்த நான் முன்னாடியே சொன்ன மாட்டோம் இங்கே வந்து நம்ம 18 கொடுத்துருக்கோம், இந்த பஃபர் ஸ்பேஸ் வந்து நம்ம 18 கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம 18 வரைக்கும் கொடுக்குற 18 வரைக்கும் கொடுக்குற வரைக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிட்டுருக்கோம். நம்ம 18 மேலே வந்து நம்ம இன்புட் கொடுக்குறப்போ வந்து அது வந்து இந்த மாட்டோம் இபிபி அதுக்கப்புறம் இஏபிலாம் வந்து ஓவர்ரைட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ வந்து நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து கிராஷ் ஆகிடும். வந்து அது எப்படி நடக்குதுன்னு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். நான் பைத்தான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் 50 வந்து ஏ வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இன்புட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து 50 கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல செக்மெண்டேஷன் வந்து ஃபால்ட் வந்து நடந்திருக்கு. இது வந்து நான் உங்களுக்கு பஃபர் ஓவர்ஃப்ளோனா என்ன அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இது வந்து நான் பண்ணேன். ஒரிஜினல் பஃபர் ஓவர்ஃப்ளோ பண்ணுறப்போ வந்து நம்ம கேனரி அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த மட்டும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர்லாம் ஓவர் ரைட் பண்ணுறதை வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நான் ஓவர் ரைட் ஆகாது,
ஃபங்க்ஷன் வந்து இந்த மட்டும் ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சும்மா வந்து நான் பஃபர் ஓவர்ஃப்ளோனா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்து நான் இந்த மட்டும் வந்து ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.